1990 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தவங்க தான் நடிகை யுவராணி. நடிகை யுவராணி வந்து பார்த்திங்கன்னா 1993 வருடத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவந்த செந்தூரபாண்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தான் முதல் முதலாக அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு பிறகு நிறைய படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நடிகை யுவராணி நடிகர் விஜய் கூட சேர்ந்து நடித்த அந்த திரைப்படத்தின் மூலமாக இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் அப்போது இருந்த பத்திரிகைகளில் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதாகவும் கிசுகிசுகள் பேசப்பட்டு வந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய ரெண்டு பேருமே எங்களுக்குள்ள நல்ல நட்பு நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு வருடமும் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடிகை யுவராணி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்களாம். அதே மாதிரி யுவராணியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களும் மறக்காமல் வாழ்த்துக்களை சொல்லிடுவாராம். மேலும் நடிகை யுவராணியை எப்போவுமே செல்லமாக யுவா அப்படின்னு தான் விஜய் அவர்கள் கூப்பிடுவாராம். இந்த ஒரு செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. மேலும் நடிகை யுவராணி ரொம்ப வருடமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் முன்னணி கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் அதற்கு பிறகு வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முக்கியமான கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க. குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு ரவீந்திரா அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க நடிகை யுவராணி. சில வருடங்கள் கழித்து யுவராணியுடைய கணவர் மேலே ஒரு புகார் எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது நேபாளத்திலிருந்து 15 பெண்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு ரவீந்திரா. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மசாஜ் சென்டரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலில் சிக்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கோலிவுட்டோட இடத்துல பரபரப்பாக பேசப்பட்டு வருது. மேலும் நடிகை புவனேஸ்வரி 2009 பாலியல் புகாரில் கைதான போது சில நடிகைகளுடைய பேரை சொல்லியிருந்தாங்க. இந்த நடிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலை புவனேஸ்வரி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த லிஸ்டில் நடிகை யுவராணியும் இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவங்க கைதான பிறகு யுவராணியுடைய கணவர் வந்து கைதான பிறகு யுவராணிக்கும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கிறதாக சொல்லி அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த ஒரு விஷயம் கொலிவுட்டாரத்தில் ரொம்பவுமே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.